ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் எங்கே விட்டாரோ அங்கிருந்தே அப்படியே டேக் ஆஃப் ஆன நம்ம டிகே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஆட்டத்திலேயே சவுத் ஆப்பிரிக்கா வீரர்களை கடிகலங்க வைத்த தினேஷ் கார்த்திக் வாயடைத்து போன சவுத் ஆப்பிரிக்கா அணியின் வீரர்கள். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது நடந்து முடிந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் அபாரமாக விளையாடி 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்று சாதனை படைத்திருந்தது இந்திய அணி. அந்த வரிசையில் இப்போது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் அடுத்ததாக களமிறங்க உள்ளது இந்தியா. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 3 T20 மற்றும் 3 ODI போட்டிகளில் விளையாட உள்ளது இந்திய அணி. நாளை தான் முதல் T20 ஆட்டம் தொடங்க உள்ளது. இந்தியாவில் வைத்து இந்த ஆட்டம் நடைபெறுவதால் வழக்கமாக இந்திய அணிதான் இந்த தொடரில் ஆதிக்கம் செலுத்தும் என்றே நம்பலாம். அதற்கு எடுத்துக்காட்டாக தற்போது இந்த இரு அணிகளும் வார்ம்அப் மேட்சுகளில் விளையாடி வருகிறது. அப்படியாக சமீபத்தில் நடந்த வார்ம்அப் மேட்ச் ஒன்றில் நம்ம தினேஷ் கார்த்திக் வந்துட்டு ஒரு இமாலய சாதனை ஒன்றை படைச்சிருக்காரு. ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயித்த சவுத் ஆப்பிரிக்கா அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங்கிலேயே ரோஹித் சர்மா, KL ராகுல், விராட் கோலி என 3 பேரும் அடுத்தடுத்து அவுட்டாக, அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய நம்ம சூரியகுமார் யாதவும் ரிஷப் பண்டும் சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைக்க, அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் 27 ரன்கள் எடுத்திருந்த ரிஷப் பண்ட் அவரது விக்கெட்டை இழக்க அப்போது களத்துக்கு வந்தார் நம்ம டிகே. வழக்கமாக 16வது ஓவருக்கு பிறகுதான் களத்துக்கே வருவார் டிகே. ஆனால் இந்த முறை இவர் களமிறங்கியதோ போட்டியின் 8வது ஓவர். ஆக இதை பயன்படுத்தி கொண்ட நம்ம டிகேவோ முதல் 2 ஓவர்களில் நிதானமாக தொடங்கி அடுத்தடுத்த ஓவர்களில் வான வேடிக்கையை வெளிப்படுத்தினார். அதிலும் சவுத் ஆப்பிரிக்க அணியின் முன்னணி பவுலர்களான ரபாடா, லூகி நிகிடி, ஆண்ட்ரிச் நார்ச்சே போன்ற பவுலர்களின் பந்து வீச்சையே சும்மா லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிவிட்டார் டிகே. 16 சிக்ஸர்களுடன் 51 பந்தில் 169 ரன்களை அடித்து 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 241 ரன்கள் எடுக்க உதவியிருந்தார் டிகே. மேலும் போட்டியின் கடைசி ஓவரில் இவருக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பே அக்சர் பட்டேல் தரவில்லை. அந்த ஓவரின் 6 பந்துகளையுமே அக்சர் பட்டேலை எதிர்கொண்டார். ஒருவேளை கடைசி ஓவரில் 4-5 பந்துகளையாவது டிகே விளையாடியிருந்தால் அவரது ஸ்ட்ரைக் ரேட்டின் படி ஒரு 195 ரன்கள் அல்லது 199 ரன்களாவது அடித்திருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணியோ 20 ஓவர்களுக்கு 150 ரன்கள் மட்டுமே எடுத்து படுதோல்வியை சந்தித்தனர். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம டிகேவின் இந்த மரண ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.